அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு உண்டான சில விஷயங்களை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபார் 3 இயர் எல்எல்பி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த கட் ஆஃபில் வெற்றி பெற்றவங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸு அப்லோட் பண்ணி ஆன்லைன் வெரிஃபிகேஷன்ஸ்க்காக அமைச்சிருப்பீங்க. February 9th உங்களுக்கு பிரிண்ட் அலாட்மெண்ட் உங்களோட இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடியில் நீங்கள் என்றைக்கு போய் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அதில் டேட்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் போய்ட்டு அட்மிஷன்ஸ் போட்டுடலாம். உங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸான 10th mark sheet, 12th mark sheet, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், யூஜி ப்ரொவிஷ்னல் ஆர் டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, தென் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாவது இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்ஸு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்ஸு, இது மாதிரி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக கொண்டு போய்ட்டு காலேஜ் சப்மிட் பண்ணணும். அது கூட பார்த்திங்கன்னா நான் இன்வால்மெண்ட் இன் ராகிங் இருக்கும், அதாவது அஃபிடவிட் அனெக்ஷஸ் ஆன நம்பர் 10, நம்பர் 12, நம்பர் 11 கேட்பாங்க. ஸோ நம்பர் 10ன்றது ஜாயின்ட் டிக்ளரேஷன் பை ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட். அனெக்ஷன் 11 என்ன அப்படின்னா அஃபிடவிட் பை ஸ்டூடெண்ட், அனெக்ஷன் 12 வந்து அஃபிடவிட் பை பேரண்ட். இந்த அனெக்ஷர் அஃபிடவிட் 11 and 12 மட்டும் ₹20 ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு, ஸோ அதுக்கு உண்டான அந்த அஃபிடவிட் கண்டென்ட்லாம் டைப் பண்ணிவிட்டு ஓத் கமிஷனர் சிக்னேச்சர் வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதனால் போய் சப்மிட் பண்ணோம். இது வந்து கம்பல்சரி. ஸோ நீங்கள் அட்மிஷன் போகிறனே கண்டிப்பாக அதை கேட்பாங்க. சில பேர் தமிழ்நாட்டிலேருந்து வெளி மாநிலத்தில் வரீங்க இல்லையா, சாரி வெளி மாவட்டத்தில் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சில நேரத்தில் அதை மறக்க நேரிடும். அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். யாருக்காச்சும் இந்த அஃபிடவிட் அனெக்ஷஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது தமிழ்நாடு எங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஜாயின் பண்ண தான் போகிறீங்க இல்லையா, அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு உண்டான அந்த அஃபிடவிட் அனெக்ஷஸை ரெடி பண்ணி தயாராக இருக்கும். என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருன்னா வந்து உங்களுக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் கேம்பஸில் இஷ்யூ பண்ண தயாரிப்பாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்ன, உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேமு, உங்களுடைய பேரண்ட் நேமு, அப்ளிகேஷன் நம்பர், தென் அட்ரஸ் இதை தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் இன் அட்வான்ஸாக ஸ்டாம்ப் பேப்பர் ₹20 வாங்கிடுவோம். அதாவது ஒன்று வந்து அனெக்ஷன் 11 இன்னொன்று அனெக்ஷன் 12 வாங்கி வச்சுருவோம். வாங்கி வச்சுட்டு அதுக்கு உண்டான கண்டென்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு கமிஷன் ஆஃப் ஓத் சிக்னேச்சர் ரெடி பண்ணி வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு காலேஜில் வரும்பொழுது இதை இஷ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ யாராவது வெளி ஸ்டேட்டில், வெளி மாநிலத்துலேருந்து அல்லது வெளி மாவட்டத்துலேருந்து இதை தேவைப்படுறவங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடிக்கு தகவல் தெரிவிங்க. தகவல் தெரிவிச்சுன்னா உங்களுக்கு இதை ரெடி பண்ணி வச்சுருவோம். நீங்கள் சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுற அன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜில் கேம்பஸ்லேயே இதை நான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவோம். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு சம்மந்தமாக ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சென்ட் பண்ணுங்கள், அதுக்கு நாங்கள் ரிப்ளை தரோம். நன்றி, வணக்கம்.